வணக்கம், இது ஜீவா டுடே. நம்ம ஜீவா டுடே இன்னொரு ஊடகத்தை தொடங்கியிருக்கோம், ஜீவா சினிமான்னு. பல பேர் பார்த்துருப்பீங்க, இன்னும் பல பேர் பார்க்காமலே இருக்கீங்க. பல பேர் பார்த்தாலும் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கீங்க. மறக்காமல் ஜீவா சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பல்வேறு சுவாரஸ்யமான, புதுமையான, வித்தியாசமான கோணத்தில் சினிமாவை பற்றி அலசுகின்ற, திருநாவை செய்கின்ற உங்களுக்கு பிடித்தமான ஊடகமாக இருக்கும். கண்டிப்பாக ஜீவா சினிமா சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. ஆதாரம் இல்லாமல் எதிர்கட்சிகள் மீது குற்றம் சாட்டுகிறார் அப்படிங்கிற விமர்சனம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இப்போ இந்தியா முழுவதும் அப்படி ஒரு விமர்சனம் வந்திருக்கு. அதாவது பாரதிய ஜனதா கட்சி திமுக விமர்சிக்கும், திமுக அதிமுக விமர்சிக்கும், இதெல்லாம் விமர்சிக்காட்டி அவங்க அரசியல் கட்சியை நடத்த முடியாது. அதில் எந்தவித தவறும் குற்றமும் சொல்ல முடியாது. ஆனால் எந்தவித ஆதாரம் இல்லாமல் உன் மீது குற்றச்சாட்டை மட்டுமே வைப்பேன் அப்படிங்கிற அடிப்படையில் அள்ளி விட்டு போகிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ஏற்புடைய தடைய. 1967 ஆண்டு சத்ரபதி சிவாஜி மயிலாப்பூர் கோவிலுக்கு வந்து அங்கே பூஜை செஞ்சார் அப்படிங்கிறது, 67 எங்கே சத்ரபதி சிவாஜி இருந்தாருங்கிற கேள்வியை கேட்டாங்க. 1962 மருதமலையில் அந்த கோவிலுக்கு லைட்டு போடாமல் திமுக ஆட்சி வஞ்சிச்சதுனாங்க. திமுக ஆட்சியே 1967 தான் வந்துச்சு. இதில் எம்ஜிஆரும் சாண்டப்ப சின்னத்தேவர் தான் உதவி செஞ்சாங்கங்கிறாங்க. எம்ஜிஆர் 1962 திமுகவில் தான் இருந்தார். அப்போ எம்ஜிஆர் திமுகவில் இருந்தாருங்கிற செய்தி கூட தெரியாமல் இருந்திருக்கிறாரு. 62 திமுக ஆட்சியில் இல்லை, அப்போது காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில் இருந்தது அப்படிங்கிற அந்த செய்தியும் அவர் தெரியாமல் இருந்திருக்கிறார். இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஆதாரம் இல்லாமல் வரலாற்றில் எல்லோரும் அறிந்த சில விஷயங்கள் கூட தெரியாமல் அவர் பாட்டுக்கு போகிற போக்கில் விமர்சனம் பண்ணியிருக்காரு. வைணவ கோவில் முறை என்ன, சைவ கோவில் முறை என்ன என்று கூட அவர் தெரியாமல் பேசினாருங்கிறது இப்படி பல்வேறு விமர்சனங்கள் வந்திருக்கு. இந்த நிலையில் வந்து ஆந்திராலேயே இது, தெலுங்கானா இது, ஆந்திரா தெலுங்கானா பிரிக்கப்படுவதற்கு முன்னாடி என்ன திட்டம் இருந்தது, இப்போது என்ன திட்டம் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை சொல்லி அங்கே ஊழல், அங்கே முறையீடு, அந்த திட்டம் பேசியிருக்கிறாரு. அது குறித்து தெலுங்கானாவை சேர்ந்த தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகராவினுடைய மகள் கவிதா அவர்களுடன் கலந்து கொண்ட ஒரு தனியார் ஊடக நிகழ்ச்சியில் எல்லா தலைவர் அரசியல் தலைவர்களும் கலந்துக்கிறாங்க. அதில் பாஜக தலைவரும் கலந்துக்கிட்டார். சந்திரசேகர் அவருடைய மகள் கவிதா, அவங்க வந்து சட்ட மேலவை உறுப்பினர் இருக்காங்க, அவங்களும் கலந்துக்கிட்டாங்க. அதில் இவர் இஷ்டத்துக்கு தெலுங்கானா ஊழல் இருக்குது, சந்திரசேகரா ஊழல் செஞ்சுருக்காரு, அந்த திட்டத்தில் ஊழல், இந்த திட்டத்தில் ஊழல்னு வழக்கம் போல் பேசியதற்கு அவங்க கேட்ட கேள்விக்கு ஒன்றுக்கு கூட பதில் சொல்ல முடியாமல் சிலை மாதிரி ஆயிட்டார். மோடிஜி கேம் இன் டு பவர் இன் த லாஸ்ட் 10 இயர்ஸ், 100 lakh crores ஆஃப் டெட் இஸ் இன்கர்ட் ஆன் திஸ் கண்ட்ரி, இஸ் இட் ட்ரூ ஆர் நாட்? எய்ம்ஸ் மதுரை இஸ் நாட் மீடியட், இஸ் இட் ட்ரூ ஆர் நாட்? வி டிட் நாட் கெட் எனி ஸ்பெஷல் ப்ராஜெக்ட், இஸ் இட் ட்ரூ ஆர் நாட்? அப்படி அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்கங்கிறது மட்டும் கேளுங்க. இது பொதுவாக தமிழ்நாடு கேட்கிற கேள்வி தான். ஆனால் தமிழ்நாட்டையும் சேர்த்து அந்த தெலுங்கானாவை சேர்ந்த கவிதா அவர்கள் கேட்டிருக்கிறார் என்பது கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இது தமிழ்நாடு அளவில் இருந்து பரவி இப்போ இந்திய அளவில் இது பேசு பொருளாக இருக்குது. அது என்னன்னு மட்டும் கேளுங்க. என்னென்ன கேள்வி அவர் கேட்டிருக்கிறாரு அப்படிங்கிற கேள்வியை மட்டும் பாருங்கள். ரொம்ப ஆவேசமாகவும் இல்லாமல் அமைதியான முறையில் சரமாரிய ஆதாரங்களோட கேட்டிருக்கிறார். என்ன கேட்டிருக்காருன்னா, மதுரை எய்ம்ஸ் நடைமுறைக்கு வரவில்லை என்பது உண்மையா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம மதுரையை பற்றி தெலுங்கானாவில் உள்ள அவங்க அண்ணாமலைகிட்ட கேட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் சரி, உங்கள் தமிழ்நாட்டில் மதுரை எய்ம்ஸ் என்னாச்சு? இந்த கேள்வி கேட்டிருப்பது தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த கட்சிக்காரங்களும் எந்த பத்திரிகையாளரும் இல்லைங்க, தெலுங்கானா முதல்வருடைய மகள் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. புரியுதுங்களா? இது கேட்டால் உடனே திமுக கேட்டிருக்கிறாங்க, இங்கே உள்ள கம்யூனிஸ்ட்டுகள் கேட்டிருக்காங்கன்னு எடுத்துக்காதீங்க. அடுத்தபடியாக, தெலுங்கானாவுக்கு எந்த ஒரு சிறப்பு திட்டமும் நீங்கள் கொடுக்கல, ஆமாவா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர்கிட்ட வந்து பதில் வரவே இல்லை. அதற்கு பிறகு, இதுவரையும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு 12 லட்சம் கடனை தள்ளுபடி செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. இதை பல பேர் சொன்னாலுமே அவங்க நேருக்கு நேர் கேட்கும்போது, நாங்கள் கடனை தள்ளுபடி செய்யலைன்னு அண்ணாமலையால் பதில் சொல்ல முடியல. ஆனால் 10 ஆண்டுகளில் விவசாயிகளின் கடனை ஏன் தள்ளுபடி செய்யலை? கார்ப்பரேட்டுகளுடைய 12 லட்சம் கோடியை தள்ளுபடி செய்ய முடிந்த உங்களால் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளிருக்கிற அவல நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் கூட அவர்களுக்கு நீங்கள் கடனை தள்ளுபடி செய்யவில்லையேன்னு கேட்டிருக்கிறாங்க. அடுத்து, வழக்கம் போல் பாஜக எதுக்கும் பதில் சொல்ல முடியலனா வாரிசு அரசியல்ங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க. அப்போ அதற்கு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். வாரிசு அரசியல்னு நாங்கள் உட்பட எல்லாரையும், அதாவது தெலுங்கானா எங்கள் சந்திரசேகரராவ் எங்கள் அப்பா உட்பட எல்லாரையும் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க, நான் சில கேள்விகளை கேட்குறேன்ட்டு. இன்றைக்கி இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் தலைவராக இருக்கிறாரே, அவர் பேர் என்ன அப்படின்னு இருக்கிறாங்க. அவர் என்ன கிரிக்கெட் வீரரா? அமித்ஷாவோட மகன் தானே இருக்கிறாரு, அவருக்கும் கிரிக்கெட்டுக்கும் என்ன தொடர்பு? கிரிக்கெட் வீரராக இருந்தாரா, கிரிக்கெட் கமெண்டரா அப்படிங்கிற கேள்வியை அவங்க கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் இது வாரிசு அரசியலில் வராதா
அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் அந்த சிந்தியா குடும்பம், அந்த ராஜா ராஜவம்சத்து குடும்பம், மாதவராஜ் சிந்தியா இவங்க குடும்பம்லாம் இருக்கே மத்திய பிரதேசத்தில், அவங்கள வச்சு தானே ஆட்சியை கவிழ்த்திங்க, அப்போ வாரிசு அரசியலை பற்றி நீங்கள் எப்படி பேசலாம், இதெல்லாம் வராதான். நாங்கள் சிவசேனா வாரிசு அரசியல்னு சொன்னீங்களே, அது பாஜகவுடன் கூட்டணி வைக்கும்போது வாரிசு அரசியலில் இருந்ததா இல்லையா, இல்லை உங்கள்கிட்ட இருந்து கூட்டணியை விட்டு வந்த உடனே டக்குன்னு வாரிசு அரசியல்னு ஒரு குழந்தை பெற்று உடனே ஒரு கூட்டணி அரசியல் உருவாக்குனாங்களா? வாரிசு அரசியலை வாரிசு அரசியல் இருக்கும்போது தானே கூட்டணி வச்சிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து இவ்வளவும் பேசிட்டு ஆந்திரா பக்கத்தில் வந்துட்டாங்க. ஏங்க இவ்வளோ வாரிசு அரசியல் பேசுகிறீங்களே, ஆந்திர பிரதேசத்து ஸ்டேட் பாஜக லீடர் யார்? புரந்தேஸ்வரி. அவர் யார்? என்டிஆருடைய பொண்ணு. நீங்கள் எப்படி வாரிசு அரசியலை பற்றி பேசலாம்? ஆந்திராவில் உங்கள் கட்சி மாநில பாஜக தலைவரே வாரிசு அரசியல், இதை நீங்கள் எப்படி பேசலாம்? நீங்கள் கூட்டணி வச்சுருந்த அனைத்து கட்சிகளும் வாரிசு அரசியல், நீங்கள் எப்படி பேசலாம்? இதெல்லாம் நினைந்த உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையை பார்த்து கேட்டிருக்காங்க. அவர் பதிலே சொல்லாமல் அமைதியாக இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் நீங்கள் திமுகவை பார்த்து வாரிசு அரசியலுங்கிறீங்க, பாஜக கூட்டணியில் வச்சிருந்துச்சு அப்போ அது வாரிசு அரசியல், அப்போ இல்லாமல் திமுக இருந்ததா, இப்போ தான் திடீர்னு வாரிசு அரசியல் திமுகவில் வந்திருக்கா, எப்போ இருந்து அந்த விமர்சனம் கேட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேணா திமுக பாஜக கூட்டணியில் தான் எச் ராஜா அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் ஆனாங்க, அப்போ வாரிசு அரசியல் பேசும்போது அந்த வாரிசு அரசியலால் தானே சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அவங்க பெற்றிருக்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? அது எப்படி நேற்றுக்கும் இன்றைக்கும் உங்களுக்கு வாரிசு அரசியல் மாறுது, ஊழல் மாறுது, இது எப்படி அப்படிங்கிற கேள்வியை அவங்க கேட்டுட்டு கடைசியாக ஒரு சீர் சொல்லியிருக்காங்க, அதான் ரொம்ப முக்கியம். இப்படியே பேசிக்கிட்டு இருங்க, சவுத் இந்தியாவில், தமிழ்நாட்டில் இல்லை ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிலும் நீங்கள் பூஜ்ஜியம் தான் வாங்க, ஜீரோ தான் வாங்குறீங்க, அதுக்கான வேலையை தான் நாங்கள் வெறித்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது வேற யாரும் இல்லை, தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகராவனுடைய மகள் கவிதா, சட்ட மேலவை உறுப்பினர் அவர்கள் வந்து அந்த விவாதத்தில் பொள்ளிர் பொள்ளிர் நடிச்சிருக்கிறாங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் பாஜக இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, வலதுசாரிகள்லாம் வாரிசு அரசியல் ஊழல், இப்போ இது இரண்டையும் உடைச்சிட்டு இப்போ நீங்கள் எப்படி ஊழலை பற்றி பேசலாம்? இன்றைக்கி நீங்கள் எதுக்காக நான்கு அதிகாரிகளை தூக்கியிருக்கீங்க? சிஏஜி ரிப்போர்ட் என்னாச்சு? உங்களுடைய ஊழல் இன்னும் இன்னும் வேறமில்ல, ஐந்து மாநில தேர்தல் நடைபெறுது, இதில் ஊழலை பற்றியே பாஜக இது வரையும் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கல. ஏன்னா இப்போ ஊழல்னாலே பாஜக முன்னாடி இருக்க ஊழல் தான் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்கிறது. இப்போ இந்த நிலையில் நீங்கள் எப்படி ஊழல் ஒழிப்பை பற்றி பேச முடியும்? முழுக்க முழுக்க ஊழல் ஒழிப்பு பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் முகாந்திரமும் இல்லாத நிலையில் பாஜக போயிடுச்சு, அதுக்கான ரிப்போர்ட் வந்துக்கிட்டு இருக்கு, அதை பற்றி இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு வாரிசு அரசியல், உங்கள் கட்சி கூட்டணி வச்ச கட்சியில் மட்டும் இல்லை உங்கள் கட்சி முழுக்க வாரிசு அரசியல் தான் இருக்குது, நீங்கள் எப்படி வாரிசு அரசியல் பற்றி பேச முடியும்? அதனால் எல்லாவற்றையும் ஒரு புட்டு புட்டு வைப்பது போல் அந்த விவாத நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறாங்க. இதில் பாஜக தலைவர் அண்ணாமலையினால் எந்த பதில் வினையும் புரிய முடியவில்லை. வாரிசு அரசியல் இருக்குதுன்னு சொல்லும்போது இல்லைன்னு இவரால் சொல்ல முடியல. மதுரை எய்ம்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. என்னாச்சு மதுரை எய்ம்ஸ்? மதுரை எய்ம்ஸ் அரசியல், மதுரையில் ஒரு செங்கலை வச்சு இவங்க பண்ணியிருக்காங்கன்னு உதயநிதி காமிச்சது மட்டும் இப்போ அவங்க விமர்சனமாக சொல்கிறாங்க, செங்கலை வைத்து உதயநிதி அரசியல் செய்கிறாருன்னு. இப்போ பேசியிருக்கக்கூடிய சந்திரசா மகள் வந்து எதை வைத்து அரசியல் செய்கிறார்? அவர் மதுரை வரையும் வந்திருக்காரே, தெலுங்கானாலேருந்து மதுரை வரையும் வந்திருக்காரு. அண்ணாமலைன்னு தெரிஞ்சவொடனே வாங்க மதுரை போய் பார்த்துட்டு வரும்னு மதுரையை பற்றி பேசியிருக்காங்களே. குறைந்தபட்சம் தமிழ்நாட்டை பற்றி அவர்கள் வைத்து விமர்சனத்திற்காக நீங்கள் பதில் சொல்ல முடியுதா உங்களால்? இல்லைங்க, எய்ம்ஸ் வந்துருச்சுங்க, எய்ம்ஸ் என்னென்ன நடந்துக்கிட்டு தெரியுமா, எவ்வளோ காலேஜ், எந்தெந்த கோர்ஸு, அந்த கப்பலூரில் பெரிய காலேஜ் கட்டி நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம், பெரிய லெவலில் மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியலையே. சு வெங்கடேசன் கேட்டால் தான் கோபம் வருது, உதயநிதி செங்கலை காண்பித்தால் அரசியல் உங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறீங்க. இப்போ இவங்க பேசியிருக்காங்களே, தெலுங்கானாவில் போய் நீங்கள் தமிழ்நாட்டு மாநிலத்தை கப்பலில் விட்ட மாதிரி தமிழ்நாட்டு பாஜக மாநில தலைவர் தெலுங்கானாவில் போய் இப்படி எந்த பதிலும் சொல்ல முடியாத நிலையில் வந்திருக்கீங்களே, வாயெடுத்து போய் வந்திருக்கிறீங்களே தெலுங்கானாவில் போய் இப்படி ஒரு சம்பவம். அப்போ ஆதாரம் இல்லாமல் நீங்கள் ஒரு கருத்தியல் ரீதியாக நீங்கள் திராவிட இயக்கத்துக்கு எதிராக இருக்கீங்க, விமர்சனம் வைங்க, அதில் எந்த தவறும் இல்லை, ஏன்னா அதுதான் உங்கள் கட்சியோடைய சித்தாந்தமே. ஆனால் வரலாற்றில் எல்லாம் தெரிந்த சில உண்மைகளை கூட மறுத்து மறைச்சி என்னென்னமோ பேசுனீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் பார்வையாளர்கள் எல்லாரும் அண்ணாமலை மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா? அவங்களுக்கு 67 திராவிட கட்சி ஆட்சிக்கு வந்தது தெரியும், பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் சண்டை நடந்தது தெரியும், பெரியார் கடைசி காலத்தில் திருப்பி அண்ணாவை ஆதரித்தது தெரியும், எல்லா வரலாறுகளும் தெரிந்தவர்களாக தானே இருப்பாங்க, இடதுசாரி திராவிட இயக்கம் அடிப்படை வரலாறு. ஆனால் நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு எதையாவது விமர்சனம் பண்ணணும் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு டிவி ஷோ, ஒரு தனியார் ஊடகம் அவ்வளோ பெரிய நிகழ்ச்சி ஏற்படுத்தி, கார்த்தி சிதம்பரமாக இருக்கட்டும், மிகப்பெரிய தலைவர்கள், காங்கிரஸ் லீடர்ஸ் எல்லாரும் பங்கு கொள்கிற நிகழ்ச்சியில் உங்களால் ஏன் பேச முடியவில்லை? உங்களை மதித்து கேள்வி கேட்கின்ற செய்தியாளர்களை அவமானப்படுத்துகிறீங்க. நீங்கள் கொஞ்சம் இன்னும் ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படின்னு.
இவர் ஹோம்ஒர்க் பண்ணணும்னு சொன்னார்னா அப்போ இவர் ஏதோ அதில் எக்ஸ்ட்ரானரி நாலேஜ் இருப்பவருங்கிற மாதிரியான தோற்றத்தை அந்த நேரத்தில் தரீங்க. பார்த்தா அந்த பையன் கேட்டது தான் கரெக்டு. அந்த பையனை மிரட்டுற தோணில் நீ ஹோம்ஒர்க் பண்ணியா, உனக்கு தெரியுமா, நீ ரிசர்ச் பண்ணியா அப்படின்லாம் கேட்டு மிரட்டுறீங்க. ஆனால் உண்மையான பதில் உங்கள்கிட்டயே இல்லை. ஒரு பையன் அப்படி தான் தந்தி டிவியிலேருந்து ஒரு தம்பி செய்தியாளர் தம்பி உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறாரு, நீ சன் டிவி தானே அப்படிங்கிறீங்க. தந்தி டிவி ரிப்போர்ட்ரு கேள்வி கேட்டால் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். அவர் சன் டிவினேன்னு கண்டுபிடிக்கிறது அவங்க வேலை, அவர் சன் டிவியே இல்லை. ஜேஆர்டிவியை சேர்ந்த ஒரு பையனை பார்த்து நீ திமுக காரனான்னு கேட்டீங்க, ஜேஆர்டிவியில் இன்னும் அந்த பையன் ரிப்போர்ட்டரை வேலை பார்க்குறான். அந்த பையன் முழிக்கிறான், நம்ம என்ன கேள்வி கேட்டோம் அவர் என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னு. பாலிமர் டிவியில் அப்போ தான் புதுசாக சேர்ந்துருக்க ஒரு பையன் அவங்கள்ட்ட ஏதோ ஒரு கேள்வி கேட்டான், ஒரு போஸ்டர் தொடர்பாக கேள்வி கேட்டான்னொன்னே உங்களுக்கு 5000 ரூபா ஸ்டாலின் உங்களுக்கு கொடுத்துருவாரு அப்படிங்கிறீங்க. அப்போ செய்தியாளர்களை ஊடகவியலாளர்களை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினீங்களே, இன்றைக்கி நம்ம பக்கத்து ஸ்டேட்டை சேர்ந்தவங்க உங்களை இந்த கேள்வி கேட்குறாங்க, உங்களுடைய தமிழ்நாட்டு அரசியலிலிருந்து தேசிய அரசியல் வரையும் கிளி கிளி கிளின் கிளிக்கிற மாதிரி பாயிண்ட்ஸ் எடுத்து வந்து அடிச்சிருக்கிறாங்க. அவங்க தெலுங்கானா பாலிடிக்ஸ் மட்டும் அவங்க பேசலை, தமிழ்நாட்டு பாலிடிக்ஸும் சேர்த்து உங்களை விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க தமிழ்நாடு தொடர்பாக அளித்த விமர்சனங்களுக்கும் உங்களுக்கு பதில் இல்லை. தெலுங்கானா ஆந்திரா குறித்து நீங்கள் சொன்ன தப்பு தப்பான தரவுகள் குறித்தும் உங்களால் பதில் வைக்க முடியலை. வாரிசு அரசியல் இனிமேல் நீங்கள் பேசுவீங்களான்னு தெரியல, ஏன்னா வாரிசு அரசியலை நீங்கள் பேச முடியாத அளவுக்கு அவங்க பாயிண்ட்டு சுளிர் சுளிர் பளிர் பளிர்னு சும்மா தெரிக்க விட்டுருக்குறாங்க. எதற்குமே நீங்கள் பதில் சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு வாதத்தை அவங்க அவ்வளோ விரிவாக எடுத்து வச்சுருக்கிறாங்க. இதுக்கெலாம் நீங்கள் பதில் சொல்வீங்களா? அட்லீஸ்ட் வழக்கம் போல் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து செய்தியாளர்கள்ட்ட இதுக்கெலாம் நீங்கள் அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்வீங்களா? அதை பார்க்க நான் ஆவலாக இருக்கேன். செய்தியாளர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சென்னையில் வந்து இப்படியான சந்திரசேகர ராவுடைய மகள் கேட்ட கேள்விக்கு ஏன் சார் நீங்கள் பதில் சொல்லலன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் கவலைப்பட வேணாம், செய்தியாளர்கள்ட்ட வழக்கம் போல் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பதற்கு நான் ஆர்வமாக இருக்கேன். இல்லை கேள்வி கேட்குற பத்திரிகையாளர்களை வழக்கம் போல் நீ ஹோம்ஒர்க் பண்ணு, அந்த நிகழ்ச்சியை ஒழுங்காக பார்த்தீங்களானா, ஆனால் அதில் நல்லா கவனிச்சிங்களாண்ணா, அவங்க சொன்னது எதுவுமே உண்மை இல்லைனா அங்கே வந்து எதுவும் சொல்வீங்களா என்னென்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் நான் அந்த சம்பவத்துக்காக காத்திருக்கிறேன். நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டு செய்தியாளர்களிடம் இந்த சம்பவம் குறித்து என்னென்ன பதில் வினை புரிய போகிறீங்கிறத கேட்க நான் ஆவலாக இருக்கேன். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம் குறித்த பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. ஜீவா சினிமாங்கிற நம்ம புதிய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. நன்றி.